ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கீர்த்தி. இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அந்த கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க கதை என்னன்னு பார்க்கலாமா? அவர் பெயர் ராகவன். அப்பா பேர் என்னன்னு சொன்னீங்க? நாராயணமூர்த்தி. வயசு 83. அம்மா பேர் ஞானாம்பாள். வயசு 71. கேள்விகளை கேட்டு விண்ணப்ப படிவத்தை நிரப்பி கொண்டிருந்தார் அரண் முதியோர் காப்பக நிர்வாக மேலாளர் பரசுராம். நீங்கள் அவங்களுக்கு ஒரே மகனா என்று பரசுராம் கேட்க, இல்லை சார், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் என்று பதில் வந்தது. மகன்கள் ரெண்டு பேர் இருக்கும்போது வயசான அம்மா அப்பாவை முதியோர் காப்பகத்தில் எதுக்காக சேர்க்க வந்திருக்கீங்க? காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்ற பரசுராமிடம் தர்மசங்கடமான புன்னகை ஒன்றை உதிர்த்து பேச ஆரம்பித்தார் ராகவன். பெருசாக எந்த ஒரு காரணமும் இல்லை சார். என் அம்மா அப்பா இதுநாள் வரைக்கும் அண்ணன் வீட்டில் தான் இருந்தாங்க. அண்ணன் வங்கியில் வேலை பார்க்கிறார். திடீர்னு அவரை திருச்சியிலேருந்து ஊட்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு நுரையீரல் பிரச்சனை, அம்மாவுக்கு வீசிங் இருக்குது. ஊட்டி குளிர் ஒத்துக்காது என்றதும் பரசுராம் குறுக்கிட்டு, அதனால் அம்மா அப்பாவும் ஊட்டி போக வாய்ப்பில்லை என்று பரசுராம் கேட்க, ஆமாம் சார், என் வீட்டில் இப்போதைக்கு அம்மாவும் அப்பாவும் தங்க முடியாது. காரணம், போன மாதம்தான் இப்போ இருக்கிற பழைய வீட்டை இடித்து கட்ட ஆரம்பித்தோம். சமையலறையும் ஒரு படுக்கையறை மட்டுமே இப்போ உபயோகத்தில் இருக்குது. என் மனைவியும் நானும் மட்டுமே அந்த வீட்டில் தங்க முடியும். வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் முதியோர் காப்பகத்தில் இருக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணினேன். உங்கள் அரண் காப்பகம் நல்லா இருக்குன்னு பல பேர் சொன்னதால் நான் போன வாரம் வந்து இங்கே விசாரிச்சுட்டு போனேன் என்றார் ராகவன். இப்படி பேசி கொண்டிருக்கும் போதே ராகவன் மொபைல் ஃபோன் வெளிச்சம் பிடித்து வைப்ரேஷனில் கூப்பிட்டது. ஃபோனின் திரையில் மனைவி லலிதாவின் பெயர் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. சார், ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் என்ற ராகவனிடம், அதோ அந்த வலது பக்க ஜன்னல் ஓரமாய் போய் நின்று பேசுங்க, டவர் கிளியராக கிடைக்கும் என்றார் பரசுராமன். போனை இடது காதுக்கு பொத்தி சொல்லு லலிதா என்றார் ராகவன். நான் என்ன சொல்லுது, நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் அப்பா அம்மாவை அரண் காப்பகத்தில் சேர்த்தாச்சா என்றாள் லலிதா. இன்னும் இல்லை என்ற ராகவனிடம், ஏன் என்றார் லலிதா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் காப்பகத்துக்கு வந்தோம். காப்பக மேனேஜர் இப்போ தான் விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ண ஆரம்பித்தார். உன் ஃபோன் வந்தது என்ற ராகவனிடம், சரி, உங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்களா என்று கேட்டான் லலிதா. இல்லை, அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இருக்கிற வரவேற்பு அறையில் இருக்காங்க என்றார் ராகவன். தனியாக வந்து தானே பேசுகிறீங்க என்றவரிடம், ஆமாம் என்ற ராகவனிடம், பெத்தவங்களை கொண்டு வந்து காப்பகத்தில் ஏன் சேர்க்குறீங்கன்னு மேனேஜர் உங்ககிட்ட கேட்டாரா என்றார் லலிதா. கேட்டார் என்ற ராகவனிடம், நீங்கள் என்ன சொன்னீங்க என்றார் லலிதா. நீ எனக்கு என்ன சொல்லி கொடுத்தியோ அதை அப்படியே சொல்லிட்டேன் என்றார் ராகவன். நம்பிட்டாரா என்ற மனைவியின் கேள்விக்கு, நம்புற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். அவர் நம் வீட்டை வந்து பார்க்கவா போகிறாரு. சரி, நீ எப்போ ஊர்லேருந்து புறப்பட்டு வர என்ற ராகவன் கேள்விக்கு, என்னது ஊருக்கு புறப்பட்டு வரதா? உங்கள் அம்மா அப்பாவை அரண் காப்பகத்தில் சேர்த்துட்டு எனக்கு தகவல் கொடுங்க. அப்போ தான் நான் என் அம்மா வீட்டிலேருந்து கிளம்புவேன் என்றாள் லலிதா. அவங்கள காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. என் அண்ணனும் அண்ணியும் கூட சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. நானும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் உன் அம்மா வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? புறப்பட்டு வர வேண்டியது தானே என்றார் ராகவன். அதற்கு மொபைல் ஃபோனின் மறுமுனையில் உச்சு கொட்டினாள் லலிதா. சரி, 2 நாள் கழித்து வரேன். அதுக்குள்ளே நீங்கள் மேலாளரிடம் விவரமாக பேசி அங்கேயே செய்ய வேண்டிய நடைமுறைகளை எல்லாம் சரியாக செஞ்சு முடிங்க. பின்னாடி நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்றவரிடம், அதெல்லாம் வராமல் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சாயந்தரமாக ஃபோன் பண்ணுறேன் என்று இணைப்பை துண்டித்து மொபைல் ஃபோனை பாக்கெட்டுக்குள் போட்டு ஒரு பெருமூச்சுடன் காப்பக மேனேஜரிடம் வந்தார் ராகவன். பால் பாயிண்ட் பேனாவால் காதை குழைந்து கொண்டிருந்தவர் செயற்கையான வருத்தத்தோடு, அம்மா அப்பா ரெண்டு பேரும் டயாபெட்டிக் போலிருக்கே என்று பரசுராம் கேட்க, ஆமாம் சார் என்ற ராகவனிடம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம் காப்பகத்துக்கு வாரத்துக்கு 2 தடவை டயாபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வருவாங்க. சுகர் அளவை பரிசோதித்து தேவையான மருந்துகளை கொடுத்து சரி பண்ணிடுவாங்க என்று சொல்லி விண்ணப்ப படிவத்தை எடுத்து வைத்து அதை பதில்களால் நிரப்ப கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் பரசுராம். இங்கே இருக்கிற அறைகளில் ஏ டைப் கொஞ்சம் காஸ்ட்லி, பி டைப் நடுத்தரமாக இருக்கும், சி டைப் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். உங்கள் பெற்றோருக்கு எந்த மாதிரி அறை வேணும் என்ற கேள்விக்கு நடுத்தர அறை போதும் என்று பதிலாக வந்தது. சரி, ஏசியா நான் ஏசியா என்ற கேள்விக்கு, நான் ஏசி போதும் என்றார் ராகவன். அடுத்து சாப்பாடு சைவம்தானே என்ற பரசுராம் கேள்விக்கு ஆமா என்று பதில் வந்தது. அடுத்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது உணவு செய்து கொடுக்கணும்னா அதுக்கு தனியாக பணம் செலுத்தணும் என்றதும், பரவாயில்ல கொடுத்துடுறோம், மாதத்துக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு பணம் கெட்டணும் என்று ராகவன் கேட்க, அரை வாடகையோடு சேர்த்து 25,000 ரூபாய், மருத்துவ செக்கப் இலவசம், அட்வான்ஸ் 50,000 ரூபாய் கட்டணும் என்றார் பரசுராம். அதற்கு கட்டிடலாம் என்றார் ராகவன். இந்தாங்க ரசீது, அதோ அந்த கவுண்டரில் போய் பணம் கட்டிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் அறையை ஒதுக்கிடுறேன் என்றதும் ரசீதை வாங்கி தயக்கமாய் அவரை பார்த்தார் ராகவன். பரசுராம் என்ன என்பது போல புருவங்களை உயர்த்தி சொல்லுங்க என்றார். இன்னொரு விண்ணப்பம் பூர்த்தி செய்யணும் என்றார் ராகவன். இன்னும் நான் அதிகாருக்கு என்ற கேள்விக்கு மெல்ல தலை குனிந்தபடி, எனக்குத்தான் என்றார் ராகவன்.
அதை கேட்டு காப்பக மேலாளர் பரசுராமின் கையிலிருந்த பேனா நழுவியது. எனது உங்களுக்கா என்றார் ஆமா. ஆமா என்று ராகவன் சொல்ல, உங்க அம்மா அப்பாவை சேர்க்கத்தானே இந்த காப்பகத்துக்கு வந்தீங்க, இப்ப நீங்க எதுக்காக செய்றீங்க என்று பரசுராம கேட்க, என் அம்மா அப்பாவை நான் பார்த்துக்க வேண்டாமா? அதுக்குத்தான், அவங்க இங்க தங்குற அறைக்கு பக்கத்திலேயே, எனக்கும் அற போட்டுடுங்க என்றார் ராகவன். ஆச்சரியமா இருக்கே, போன வாரம் நீங்க இந்த காப்பகத்தை பார்க்க வந்தப்ப கூட இதை பத்தி ஏதும் சொல்லலையே என்றவரிடம், அப்புறமா சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் என்றார் ராகவன். சரி, நீங்க இந்த காப்பகத்துல சேரப்போற விஷயம் உங்க மனைவிக்கு தெரியுமா என்று பரசுராம் கேட்க தெரியாது என்று பரசுராம் கேட்க, தெரியாது என்றார் ராகவன். அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்பவும் அதிர்ச்சியா இருக்குமே என்றவரிடம், கண்டிப்பா என்றார் ராகவன். அதனால உங்களுக்குள்ள பிரச்சனை வராதா என்று பரசுராம் கேட்க, வரட்டுமே, பிரச்சனை வந்தா தான் ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு கிடைக்கும் என்ற ராகவனிடம், நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றார் பரசுராம். நான் இன்னொரு விஷயத்த சொன்னால் நீங்கள் இன்னமும் ஆச்சரியப்படுவீங்க என்ற ராகவனிடம், என்ன என்றார் பரசுராம். அம்மா அப்பாவை இந்த காப்பகத்தில் சேர்க்க வர்றதுக்கு முந்தி நான் வக்கீலிடம் போயிட்டு தான் வந்தேன் என்றார் ராகவன். உடனே எதுக்கு என பரசுராம் கேட்க, என் மனைவி லலிதாவுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பத்தான். அவள் இப்போ வெளியூரில் இருக்கிற அம்மா வீட்டில் இருக்கா. ரெண்டு நாள் கழித்து வரும்போது அவளை வீட்டில் வரவேற்க போகிறது அந்த விவாகரத்து நோட்டீஸ் தான் என்றதும் காப்பக மேலாளர் பரசுராம் பெரிதும் அதிர்ந்து போனவராய் ராகவனே சில வினாடிகள் இமைக்காமல் பார்த்தார். பிறகு சிரமமாய் எச்சில் விழுங்கி பேச ஆரம்பித்தார். நீங்கள் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. வயசான காலத்தில் அம்மா அப்பாவை காப்பாற்ற வேண்டியது மகனோட அவசியமான கடமைகளில் ஒன்று தான். அதுக்காக மனைவியை விவகாரத்து பண்ணுறதுக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது சரியில்லை. உங்கள் மனைவி கிட்ட சுமூகமாய் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் என்றார் பரசுராம். அதற்கு ராகவன் ஒரு பின்சிரிப்போடு பரசுராமையை பார்க்க, என்ன சிரிக்கிறீங்க என்று பரசுராம் கேட்க, சிரிக்காமல் என்ன பண்ணுறது சார், முதல் முதல்ல எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புனது என் மனைவி தான் என்று ராகவன் சொன்னதும், என்னது உங்கள் மனைவியா என்று அதிர்ச்சியில் கேட்டார் பரசுராம். ஆமாம் என்ற ராகவனிடம், என்ன காரணம் என்று பரசுராம் கேட்க, 2 மாதத்துக்கு முன்பு அண்ணன் என் வீட்டுக்கு வந்து அவர் டிரான்ஸ்ஃபரில் ஊட்டிக்கு போகிற விஷயத்த சொல்லிட்டு, அம்மா அப்பா என் கூட ஊட்டிக்கு வந்தால் அவங்க உடல்நிலை பாதிக்கும், அதனால் அவங்க அடுத்த 2-3 வருஷத்துக்கு உன் வீட்டில் இருக்கட்டும்னு சொன்னார். என் அண்ணன் அப்படி சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷத்துலேருந்து எனக்கும் என் மனைவிக்கும் இடையே ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்தது. உங்கள் அம்மா அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அவங்க 2 பேரையும் ஏதாவது ஒரு காப்பகத்தில் சேர்த்துடலாம்னு அவள் சொன்னதை நான் ஏற்றுக்கலை என்ற ராகவன், 4-5 நாள் அவன் என்கிட்ட பேசலை, அதுக்கப்புறம் ஒரு நாள் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சுவத்தை பார்த்து சொல்லிட்டு போயிட்டான். அவளோட கோபம் எப்படியும் கொஞ்ச நாளாக சரியாயிடும்னு நினச்சி பொறுமையாக காத்துட்டு இருந்தேன். ஆனால் அவளோட கோபம் குறையிற மாதிரி தெரியலை. அடுத்த வாரத்திலே அவள் எனக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டான். அந்த நோட்டீஸில் என் அம்மா அப்பாவை ஏதாவது முதியோர் காப்பகத்தில் கொண்டு போய் சேர்க்கலைன்னா நாம் 2 பேரும் சட்ட ரீதியாக பிரிய வேண்டியிருக்கோம்னு எனக்கு எச்சரிக்கை பண்ணியிருந்தாள். நான் அதை பொருட்படுத்தாமல் இருந்தேன். ஆனால் என் அம்மா அப்பாவுக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு காப்பகத்தில் சேர்த்துட சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அம்மா அப்பா கூடவே காப்பகத்தில் தங்கி அவங்களுக்கு துணையாக இருக்க முடிவு பண்ணி என் மனைவிக்கிட்ட அனுசரணையாக இருக்கிற மாதிரி தினமும் மொபைல் ஃபோனில் பேசி நடிச்சிட்டு இருந்தேன். என்னை தன்னோட வழிக்கு கொண்டு வர்றதுக்காக அவள் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம். நான் அவளுக்கு அனுப்பக்கூடாதா என்ன என்று ராகவனிடம், வக்கீல் நோட்டீஸை பார்த்துட்டு உங்கள் மனைவி வழிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ற பரசுராம் கேள்விக்கு, அவள் கண்டிப்பாக வழிக்கு வரமாட்டாள், பழையபடி அம்மா வீட்டுக்கு போயிடுவான். கல்யாணமான இந்த 25 வருஷத்தில் பல தடவை என் கூட தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். என் அண்ணனும் அண்ணியும் போய் சமாதானம் பண்ணினா தான் வீட்டுக்கு வருவான் என்ற ராகவனிடம், உங்களுக்கு குழந்தைங்க என்று பரசுராம் கேட்க, எங்களுக்கு கல்யாணமாகி 25 வருஷமாச்சு, ஆனால் குழந்தைகள் இல்லை. இருந்திருந்தால் ஒருவேளை அவளுக்கு அன்பு பாசம் என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இப்போ 53 வயசு, அவளுக்கு 50 வயசு. வாழ்க்கையோட பாதி தூரத்தை எப்படியோ கடந்துட்டோம். அன்பு ஒன்று தான் இந்த உலகத்தில் நிலையானது, நிம்மதியானதுன்னு என்னைக்கு என் மனைவிக்கு புரியலை. அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத மனைவியோட வாழ்றதை காட்டிலும் மிச்சம் இருக்கிற மீதி வருஷங்களையாவது என்னை பெற்ற தெய்வங்களோடு கழிக்கிறது தான் சரியாக இருக்குங்கிற முடிவுக்கு வந்தேன் என்றார் ராகவன். உங்களோட இந்த அதிரடியான முடிவை உங்கள் அம்மா அப்பா ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று பரசுராம் கேட்க, அப்பா அவ்வளவு சுலபத்தில் ஏற்றுக்க மாட்டார் சார். அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அம்மா என் முடிவை ஏற்றுக்குவாங்க. அம்மா ஏற்றுக்குவாங்கன்னு எப்படி அவ்வளவு நிச்சயமாக சொல்கிறீங்க என்ற பரசுராமிடம், தன்னோட பிள்ளைக்கு எவ்வளவு வயசானாலும் சரி அந்த பிள்ளையோட மனசுக்குள்ள எது மாதிரியான வேதனை இருக்கும்னு ஒரு தாய்க்கு தான் தெரியும். அம்மா அப்பாவை இந்த காப்பகத்தில் தவிக்க விட்டுட்டு என்னால் இதயமே இல்லாத மனைவி என்ற உறவுக்கு அர்த்தமே தெரியாத ஒரு இயந்திர மனுஷியோட எப்படி சார் சந்தோஷமாக வாழ முடியும்? ஒரு கணவன் மனைவியை விட்டு பிரியக்கூடாது தான், ஆனால் பிரிக்கிறது தான் வேலைன்னாலும் வேலைக்கும் சுவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கே. இனிமே நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எனக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணுங்க ப்ளீஸ் சார் என்று ராகவன் குரல் உடைந்து கண்களில் நீர் சிதறி கொண்டிருக்கும் போதே, வேறு ஒரு விண்ணப்ப படிவத்தை எடுத்து வைத்து உங்கள் பேரை சொல்லுங்க என பூர்த்தி செய்ய ஆரம்பித்தார் காப்பக மேலாளர் பரசுராம்.